ஹாய், வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ராகவ்ஸ் குக்கரியில் இன்றைக்கி நம்ம மூணு விதமான பருப்பு கடையல் செஞ்சு பார்க்க போகிறோம். சிம்பிள் பருப்பு கடையல், வெங்காயம் தக்காளி பருப்பு கடையல், தந்தூரி பருப்பு கடையல். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ரெசிபி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் காய்கறி இல்லாத நேரத்தில் இந்த ரெசிபி நமக்கு ரொம்பவே கை கொடுக்கும், செய்கிறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகாது. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ரெசிபிக்காக நான் மூணு விதமான பருப்பு எடுத்திருக்கேன். தோரம்பருப்பு, பாசிப்பருப்பு, அப்புறம் மசூர் பருப்பு. இதுதான் சேர்க்கணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச எந்த பருப்பையும் எந்த அளவில் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துப்போம். 2 டேபிள்ஸ்பூன் தோரம்பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் மசூர் தால், அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் முதல்ல நல்லா கழுவி எடுத்துப்போம். நல்லா கழுவியாச்சு. இப்போ நான் குக்கரில் சேர்த்து வேக வச்சுக்க போகிறேன். உங்களுக்கு குக்கர் வேணாட்டி எல்லா பருப்பையும் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் நல்லா கொலைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 தட்டின பூண்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு நல்லா ஒரு 3-4 விசில் கொலைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இது ஒரு பக்கமாக வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு தாளிப்பாக செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல சிம்பிள் பருப்பு கடையல் பண்ணுறதுக்கு பேனில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயை விட நெய் தான் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். நெய் உருகினதும் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 இன்ச் போல் நைஸாக நறுக்கின இஞ்சி, சின்னதாக நறுக்கினா 2 பச்சை மிளகாய் சேர்த்து கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் 1 டேபிள்ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். கூடவே வேணுங்கிற அளவுக்கு தண்ணி, கொஞ்சமாக உப்பு, ஏன்னா ஏற்கனவே நம்ம பருப்பு வேக வைக்கும் போதும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம கடைசியாக கொத்தமல்லி தூவி அடுப்பு அணைச்சிடலாம். அடுத்து மசாலா பருப்பு கடையில் செய்கிறதுக்கு பேனில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகினதும் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 இன்ச் பட்டை கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, 1 பிரிஞ்சி இலை, 2 வரமிளகாய், சின்னதாக நறுக்கின இஞ்சி, அப்புறம் 5 போல பூண்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா சின்னதாக நறுக்கின 1 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கலந்து விட்டுருங்க. 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோட கலர் மாற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்து தக்காளி சேர்த்துப்போம். இப்போ மசாலா தூள்லாம் சேர்த்துப்போம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துக்கோங்க. மசாலா எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துப்போம். கூடவே தேவையான அளவு தண்ணி, கலந்து விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் கடைசியாக நம்ம கஸ்தூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம்.
கசூரி மெத்தி இல்லைன்னா நீங்கள் மல்லித்தலை கூட சேர்த்துக்கலாம். தந்தூரி பருப்பு கடையில் செய்கிறதுக்கு நம்ம செஞ்ச ரெண்டு மெத்தடில் எந்த பருப்பு கடையில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் முதல்ல செஞ்ச சிம்பிள் பருப்பு கடையில் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு அகண்ட பவுலில் நம்ம தாளித்த பருப்பை சேர்த்துப்போம். உங்களுக்கு ஒரிஜினல் தந்தூரி ஃப்ளேவர் வேணும்னு நினச்சிங்கன்னா சார்கோல் எடுத்து நல்லா சுட வச்சுட்டு இந்த கிரேவி கூட சேர்த்துட்டு நல்லா ஸ்மோக் பண்ண விடலாம். இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கும். ஒரு சின்ன கிண்ணியோ இல்லைனா சூடு தாங்குற மாதிரி ஏதாவது சிலிக்கான் கப்பு இல்லைனா பேப்பர் எடுத்துக்கோங்க. இதில் நான் ஒரு ஃபாயில் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம கோலை சேர்த்துப்போம். கூடவே 2 டீஸ்பூன் நெய் இல்லைனா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதை மூடி போட்டு ஒரு 5-10 நிமிஷம் நல்லா கோலோட வாசனை பருப்பில் இறங்கிறதுக்கு விட்டுருங்க. பத்து நிமிஷம் ஆச்சு, இப்போ அதை நம்ம எடுத்துடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. ஆஹா, நம்ம 3 விதமான பருப்பு கடையிலும் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி, சாதம் இப்படி நிறையா ரெசிபிக்கு இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். சமைச்ச சத்துங்க. See you soon. Bye.